வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் அதிமுக அப்புறம் அதிமுக இன்னும் அஞ்சு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் போடாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலம் தாத்தி இருக்காது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா அந்த பதவி எதிர்பார்த்திருந்த இன்னொரு நபர் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க. தேனியில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அறிவிச்சா அந்த மாவட்ட செயலரே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக வந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா டெல்லி மேயர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, யார் வேணால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க சரி ஓபிஎஸ் மகன் ஜெயிக்க கூடாது, ஓபிஎஸ் எப்படியா டம்மி ஆக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருந்தாரு, ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்கணும்னா அமைதியாக போய் உட்காந்துருவான்னு நினைச்சிருந்தாரு. இப்போ சுற்றுப்பயணம் மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கும்பலை கூப்பிட்டுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, சசிகலா மாதிரி அமைதியாயிருவான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி எரிஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் ஆதரவு வட்டத்தோடு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.